அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்தில் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் யார் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாக காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளானது ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பட்டிகளாக காணப்பட போகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் புதிய அணிகளுடைய உள்வருகைகள் காரணமாக அனைத்து அணிகளும் ஏலத்திற்கு முன்பாக மூன்று வீரர்களையும் ஏரத்திலே இரண்டு வீரர்களையும் மூடாகவும் ஆர்டிஓ மூடாக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய துடுப்பாட்ட வீரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளுக்கான ஏலத்திலே யார் யார் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாக காணப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக நான் பார்க்கின்ற வேளையிலே இந்த இந்திய துடுப்பாட்ட வீரர்களே எந்தெந்த வீரர்கள் ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எம்எஸ் தோனி அவர்களை சிஎஸ்கே அணியினரும் அதே போன்று ஸ்ரீக தவான் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகிய வீரர்களை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினரும் ரோஹித் சர்மா அவர்களை மும்பை இந்தியன்ஸ் அணியினரும் விராட் கோலி தேவ்தர் படிக்கல் ஆகிய இரண்டு வீரர்களையும் ஆர் சிபி அணியினரும் அதேபோன்று சம்சு சம்சன் அவர்களை ராஜஸ்தான் ரோயல் அணியினரும் கே எல் ராகுல் அவர்களை பஞ்சாப் கிங் அணியினரும் மற்றும் கே கேஆர் அணியினர் அணியினர் சுப்மன் கில் அவர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதே போன்றும் இதிலே காணப்படுகின்ற வீரர்களை தவிர்த்து ஏனைய வீரர்கள் அனைவரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே வருகை தருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அவ்வாறு அவர்கள் வருகை தருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் எவ்வளவு தொகைக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதே போன்றும் அவர்களை இந்த அணி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது மற்றும் அவர்கள் ஆர்டிஎம் மூடாக பெற்றுக்கொள்ளப்படுவது குறி சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுட்டுப்படைகளுக்கான இந்த ஏலத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரர்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சூரியகுமார் ஜாதவ் மற்றும் மிஷான் கிஷன் ஆகிய இரண்டு மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் காணப்படுகிறார்கள் இவர்கள் மீதாக அனைத்து அணிகளுடைய கண்களும் காணப்படுகின்றன ஓரான வீரர்கள் தங்களுடைய அணியிலே காணப்பட வேண்டும் என்பது அனைத்து அணிகளுடைய எண்ணமாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த இரண்டு வீரர்களையும் ஏலத்திலே ஏலத்திலே அவர்கள் ஆற்றிய மூடாக பெற்றுக் வாய்ப்புகள் இல்லை ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கார்த்திக் பாண்டிய அவர்களை ஏலத்திலே ஆர்டிஎம் மூடாக பெற்றுக்கொள்வதன் காரணமாக இந்த இரண்டு வீரர்களையும் ஏலத்திற்கு இல்லை ஏனி அணிகளால் வாங்கப்படுவதற்கோ அல்லது மும்பை இந்தியன்ஸ் அணியினால் மூலம் வாங்கப்படுவது சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன வாராண சந்தர்ப்பங்கள் அமைகின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வீரர்களுக்கும் ஏழு கோடி தொடக்கம் பத்து கோடி என்கின்ற தொகைகளில் அவர்கள் செல்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் தினேஷ் கார்த்திக் அவர்கள் காணப்படுகிறார் இவரையும் கே கேஆர் அணியினர் என்னை பொறுத்தவரையில் இந்த ஏலத்திலே அவர்கள் கைவிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இதன் காரணமாக மீந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரர்கள் பட்டியலில் இந்த தினேஷ் கார்த்திக் அவர்களும் காணப்படுகிறார்

அவர்களை அவர்கள் ஆட்டியமூடாக பெற்றுக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் என்று நினைக்கின்றேன் இதன் காரணமாக ஸ்ரீயா ஐயர் மற்றும் பிரித்ஷா ஆகிய இரண்டு வீரர்கள் ஏலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது இதிலே ஸ்ரீயா ஐயர் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஐந்து கோடி தொடக்கம் எட்டு கோடி என்கின்ற தொகைக்கும் அதே போன்று அவர்கள் மூன்று கோடி தொடக்கம் ஐந்து கோடி என்கின்ற தொகைக்கும் அவர் ஏலத்திலே செல்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன அடுத்து பார்க்கின்ற வேலையிலே சிஎஸ்கே அணியினுடைய மிக முக்கியமான துருப்பாட்ட வீரராக காணப்படுகின்ற சுரேஷ் ரெய்னா அவர்களை காணப்படுகிறார் இவரை கடந்த காலங்களில் சிஎஸ்கே அணியினை தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இம்முறை இவரை ஆர்டிஎம் ஊடாகவோ அல்லது அவர்கள் ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்களில் சுரேஷ் ரெய்னா அவர்களை தக்கவைத்துக் கொள்ள மாட்டார்கள் இதன் காரணமாக இவர் ஏலத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் நூறு வீதமாகவும் அதேபோன்று ஏலத்திலே ஏனே அணிகளால் வாங்கப்படுவதற்குரிய சந்தர்ப்பங்களும் காணப்பென்றன இவரும் என்னை பொறுத்தவரையில் ஆறு கோடி தொடக்கம் ஒன்பது கோடி என்கின்ற தொகைக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பாண்டி அவர்கள் காணப்பென்றார் இவரையும் மெச அரைச்சனினர் கடந்த காலங்களில் பதினோரு கோடி ரூபாய் என்கின்ற தொகைக்கு அவரை பயன்படுத்தியிருந்தார்கள் ஆனால் அவருடைய பெருவர்கள் சிறப்பாக அமையாதன் காரணமாக இந்த வருடம் இவரினை ஏலத்திலே கைவிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறேன் இவரும் என்னை பொறுத்தவரையில் நான்கு கோடி தொடக்கம் ஏழு கோடி என்கின்ற தொகைக்குள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்று இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தேவ்தர் படிக்கல் அவர்கள் காணப்படுகிறார் இவரினை என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபணினர் பெரும்பாலும் ஏலத்துக்கு முன்பாக கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்பது ஒரு சில பேரை தேவ்தர் படிக்கல் அவர்களை விடுத்து அவர்கள் கிளம் மிக்ஸ்வல் அவர்களை ஏலத்திற்கு முன்பாக தக்க வைத்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் தேவ்தர் படிக்கல் அவர்கள் ஏலத்திற்கு வருகின்ற சந்தர்ப்பம்

இரண்டு வீரர்கள் காணப்படுகிறார்கள் இதிலே இந்த இரண்டு வீரர்களையும் அவர்கள் ஏலத்தில் விடுவார்கள் ருத்ராஜ் அவர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ருத்ராஜ் அவர்களுக்கு நான்கு கோடி தொடக்கம் ஏழு கோடி என்கின்றும் அதே போன்று அம்பாதி ராயுடு அவர்களுக்கு மூன்று கோடி தொடக்கம் ஆறு கோடி என்கின்ற தொகைகளும் அவர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்பென்றது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே கே கே ராணியுடைய மிக முக்கியமான துருப்பாட்ட வீரரான நிரீஷ் ராணா அவர்கள் காணப்படுகிறார் இவரனையும் கே கே கேரணியின் ஏலத்தில் விட்டு ஒரு சில பேர் மீதும் ஆர்டியோட பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தவறுகின்ற பட்சத்தில் ஏனைய அணிகளால் ஏலத்தில் வாய்ப்புகள் காணப்படும் இவருக்கும் குறைந்தது ஒரு ஐந்து கோடி என்கிற மதிப்பு செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மண்டீப் சிங் போன்ற வீரர்கள் இவர்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் இவர்களையும் என்னை இரண்டு கோடி என்கின்ற தொகைகள் பொருத்தமான தொகைகளாக காணப்படும் என்கின்றனர் அடுத்ததாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அஜிங்கர் ரஹானி ஆகிய இரண்டு மிக முக்கியமான வீரர்கள் காணப்படுகின்றார் அனுபவம் வாய்ந்த வீரர்களாக காணப்படுறார் இவர்களும் ஏலத்தில் விளை போவதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டாலும் என்னை பொறுத்தவரையில் இவர்களுடைய அதிகபட்ச தொகைகளாக இரண்டு கோடிகளாக காணப்படும் என்பது எனது கருத்தாக காணப்படும் இதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜெஸ்வாசி ஜெஸ்வால் அதே போன்று மன்னன் போரா தீபக் கூடா ராகுல் திருப்பதி கருண் நாயர் முகவர் ஜெகதீசன் சப்ராஷ் கான் ஷாருக் கான் கரினி சந்த் மற்றும் ரியான் பராக் அதே போன்று பிரியம் காக் அதே போன்று அப்துல் சமாத் முகமட் அசார்டின் பிராட் சிங் அதே போன்று ராஜத் படிட்டார் போன்ற வீரர்களும் இந்த ஏலத்திலே அதிக தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகளாக காணப்படுகிறார்கள் இருப்பின் நான் இறுதியாக சொன்ன வீரர்களில் பெரும்பாலான வீரர்கள் நாற்பது கோடி நாற்பது லட்சம் தொடக்கம் ஒரு கோடி என்கின்ற தொகை சூழ் உட்பட்டு செல்வதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகிறது இவ்வாறான தொகுதிகளில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே பெரும்பாலான இந்திய வீரர்கள் அதிக தொகைகளுக்கு விளைபோவதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரர்கள் பட்டியலில் என்னை பொறுத்தவரை சூரியகுமார் ஜாதவ் மற்றும் இஷான் கிஷன் அதே போன்று ஸ்ரேயா சுரேஷ் ரெய்னா போன்ற வீரர்கள் முதலிடத்தை பிடிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்தாக காணப்படுறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் கொமசெக்ஷனில் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்